ஓம் சைராம். வணக்கம். இன்றைக்கி வந்து பாபாவுக்கு வந்து எப்படி பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறது, எப்படி பாபாக்கிட்ட நெருங்கிறது, என்ன வழிங்கிறத சொல்கிறேன். பாபாவுக்கு வந்து நான் டெய்லி அப்படி அந்த மாதிரி மாலை போடுறேன், இப்படி போடுறேன், இங்கே பண்ணுறாங்க, அதை பார்த்து ஃப்ரெண்ட் வீட்டில் பண்ணாங்க, அவங்கள பார்த்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துலேருந்து முதல்ல வெளில வந்துருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கர்மாவுக்கு, உங்கள் மனசுக்கு, உங்களுக்கு என்ன, உங்கள் சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும் தோணுதோ அதை செய்யுங்க. இப்படி தான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், கட்டாயங்கிறது பாபாட்ட கிடையவே கிடையாது. ஆமாம், ஏன்னா பாபா வந்து இறைவனே கிடையாது, இறைவனுங்கிற ஸ்தானத்தை தாண்டி அவர். அதனால் வந்து நீங்கள் பாபாவுக்கு இது பண்ண அந்த கட்டாயத்தில் முதல்ல இருக்காரிய. அந்த கோயில் எப்படி பண்ணுறாங்க, நான் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் இப்படி பண்ணுறாங்க, நல்லா வந்துட்டாங்கிற மாதிரிலாம் சொல்வார். அவங்க கர்மாவுக்கு ஏற்றாப்புல என்ன இப்படிலாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணுமோ அதை தான் பண்ணுவார் பாபா. உங்களுக்கும் சொல்லி ஒன்று டிசைட் பண்ணியிருப்பார், அது நீங்களே பண்ணுங்க, உங்களுக்கே தோணும், நீங்களே உங்களே மெருகேற்றுவார். நீங்கள் உங்கள் கர்மா உங்கள் சரீரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார், அதுதான் உங்களுக்கு நல்லது. அவங்க கர்மாவுக்குள்ளதை அவங்க பண்ணுறார். அதனால வந்து அங்கே பண்ணுற மாதிரி பண்ணால் சரியாயிடும், செஞ்சாங்கிற அந்த மாதிரி காரிய சித்தியாகவே பாபாக்கிட்ட போகாதீங்க முதல் விஷயம். ரெண்டாவது அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகங்கிறது பாபாவுக்கு வீட்டில் வச்சு, பாபா விக்கிரகத்தை வச்சு, பாபா மூர்த்தி வச்சு நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறார். அது முதல்ல அதுக்கும் விளக்கத்தை சொல்லிடுறேன். அபிஷேகங்கிறது வந்து என்னென்னா, பாபாவுக்கே கிடையாது, பாபா விக்கிரகத்தை மூர்த்தியை வச்சு அவரை சாட்சியாக வச்சு உங்களுடைய கர்மாவை, உங்களுடைய தீய கர்மாய்க்கு ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வச்ச கர்மா கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த கர்மாவை பாபாவை சாட்சியாக வச்சு நீங்களே கழுவுறிய, உங்களை நீங்களே கழுவுறிய, அபிஷேகம் பண்ணுறீங்க இல்லையா, அபிஷேகம் அந்த நறுமண பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறேன்னா உங்களோட தீய கர்மாக்கெல்லாம் கரையும், அவருக்கு சாட்சி எவிடன்ஸ்லேயும் பாபா. மற்றபடி இது வந்து இதனால் வந்து பாபாவுக்கு எந்த வகையிலையுமே குறைதும் கிடையாது. முதல் விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு இது நடக்குது, உங்களோட ஆத்மாவை, உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்களை பாபாவை சாட்சியாக வச்சு நீங்கள் பண்ணுற சுத்தப்படுத்துறதுக்கு பேர் தான் அபிஷேகங்கிறது முதல் விஷயம், சரியா. ரெண்டாவது அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் அன்றைய பொழுதுக்கு நடக்க வேண்டிய தீயதை பூரா அன்னைக்கு அளிப்பார். அன்னைக்கு பொழுதுக்கு 24 மணி நேரத்துக்கு மட்டும் செல்லுபடியாகும் அந்த அபிஷேகங்கள், அந்த ஆராதனை, அந்த தீபம் தூபம் எல்லாமே அன்றைய பொழுது 24 மணி நேரம் தான். மனதளவு ஸ்மரணை தினமும் 24 எப்போ உட்காரும் போது சாயிரம், எந்திரிக்கும் போது சாயிரம், சாப்பிடும் போது சாயிரம், இப்போ ஒரு பயணம் பண்ணும்போது சாயிரம், அந்தந்த தருணங்கள் ஒவ்வொரு சூழலையும் பாபாவின் பேரை அவருடைய இந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல இறைவன்கிட்ட பாபா கிட்ட 24 நேரமும் உங்களுக்கு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி தான் உங்களை வந்து பாபாட்ட நிரந்தரமும் கொண்டு போய் சேர்க்கும். இறந்த பிறகு நம்ம செல்லக்கூடிய விஷயத்துக்கு அதுதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி, அதுதான் வந்து அதாவது செல் டவர் மாதிரி கண்ணுக்கு தெரியாது ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும், தொடர்புலே இருக்கும். ஆனால் அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த நான் பூ நிறையா போடுறேன், தீபம் காட்டுறேன், டெய்லி நல்லா பண்ணுறேன், அவருக்கு ட்ரெஸ் மாற்றுறேன், அப்படி அபிஷேகம் பண்ணுறேன்னா அன்றைய பொழுது உங்களுடைய நெகட்டிவ் வந்து கழுவுறி, அவ்வளோதான், அவ்வளோதான், சிம்பிள் தான் அது. ஸோ பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனால நம்ம இறைவன் தொடர்பு நிறையாவே இருக்கும். நான் பண்ணுறேன், நான் பாபாவுக்கு நான் டெய்லி செய்கிறேன், நான் செய்கிறேங்கிற வார்த்தை முதல்ல பயன்படுத்தாதீங்க. அன்றைய பொழுது அன்றைக்கு உங்களுடைய நெகட்டிவை சுத்தப்படுத்துறீங்க, அவ்வளோதான் முதல் விஷயம். ரெண்டாவது ஸ்மரணை மட்டும்தான் பாபாட்ட நிரந்தரமாக மனதளவில் நிரந்தரமாக ஆத்மா ரீதியாக போகக்கூடிய விஷயங்கள் நிரந்தரமாக இருக்கும், அதுவே உங்களை கொண்டு போய் இறப்பிற்கு பிறகு கரை சேர்க்கும் முதல் விஷயம். அதனால் கவனமாகவே இருக்கு, நான் டெய்லி பண்ணுறேங்கிறனால விஷயத்த வந்துடாதீங்க, ஓகேவா. ஓம் சேரம். பாபா கிட்ட காரிய சித்தியாக காரியமாக போய் எதிர்பார்த்து அவர்கிட்ட அது போனால் பாபாட்ட போனால் உடனே நடந்துடும், சீக்கிரம் நடந்துருங்கிறக்கா பாபா கும்பிட்றது, அவர்கிட்ட போனால் நம்ம கடன் பிரச்சனை வந்துடலாம், அது வந்து மீண்டுலாம் சொல்லி காரியமாக சுயநலமாக போகிறது. அது என்னென்னா இந்த பிறவியில் என்னென்ன தேவையோ கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுப்பார், தரமாட்டேன் சொல்லலாம், கண்டிப்பாக தருவார். ஆனால் ஜென்ம ஜென்மமாக அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும்னு முதல்ல விரும்புங்க. முதல்ல இறப்பிற்கு பிறகு அவர்கிட்ட போயிடணும், இறந்த பிறகு ஆத்ம சரீரமாக இல்லை, சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு பாபாக்கிட்டையே நிரந்தரமாக போய் தங்கணும், பாபாவட்டே பூர்ண சரணாதி ஆளுங்கிற நினப்புலையும் சிந்தனையிலையும் ஆசையிலையும் பக்தியிலையும் பாசத்துலையும் நீங்கள் பாபாக்கிட்ட போனால் அதில் உள்ள ப்ராஃபிட்டு வேறு மாதிரி, அதுதான் வேறு, அதுதான் வந்து முக்தியை கொடுக்கும். நீங்கள் இப்போ அந்த பூமியில் இருக்கும்போது அந்த அங்கே இடம் வாங்கணும், அந்த இந்த வீடு வாங்கணும், அந்த நகை வேணும், அதை பண்ண இதை பண்ண, ப்ராப்பர்ட்டி மேலேயும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்து மேலேயும் இன்றைய காலத்து பூமியில் வாடுற வரைக்கும் உள்ள தேவை எனக்கு ரெண்டே இருந்தீங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பூமியில் உள்ள கொடுத்துருவார், அவர் மறுப்பே சொல்ல மாட்டார், கொடுத்துருவார். ஆனால் இறக்கும் தருவாயில் கொஞ்சம் சத்தியமாக சொல்கிற ரொம்ப சிரமம், இறக்கும் தருவாயில் இறைவன்கிட்ட சேர்றதுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்த உயிரச்சம் உரிமையில் பற்று இருக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு நரகத்துக்கு தான் போகும். சரியில் வந்து அதை கண்டிப்பாக சொல்கிறேன், பற்று நம்ம எதுமேலும் மனைவி மக்கள் மீது பொருள் மீது நம்ம பற்று இருக்க அடுத்தடுத்து ஜென்மங்கள் கிடச்சிட்டே இருக்கும், மனித ஜென்மம் கிடைக்கலாம் இல்லை வேறு மாதிரி கிடைக்கலாம், ஏன்னா 1.5 லட்சம் தடவை இறந்த பிறகு தான் நமக்கு மனித சரீரமே கிடச்சிருக்கு. அதனால் இந்த மனித சரீரத்தை வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட போகிறதுக்கு ஒரே வாகனம் மனித சரீரம் தான். அதனால் வந்து இதே பாபாக்கிட்ட போய் நிரந்தரமாக தங்குறதுக்கு உண்டான வேலையை பண்ணுங்கள்,
அது அதுக்கு உண்டான ஒன்றும் கஷ்டமே இல்லை. பாபா கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஒன்றுமே இல்லை. நேர்மையாக நீ உண்மையாக சுத்தமாக உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருங்க, போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. பற்றுக்கு வேணாம், பற்று வேணாம். அவர் செய்ய வேண்டிய கடமையில கண்டிப்பாக செய்யுங்க. அதிக ஆசைகள் வேணாம். பற்று பார்த்த பொருள் மேலே எது மேலே ஆசையை விஷயத்து போகிறோம், ஆசையை ஃபுல்லாக குறைச்சிங்கன்னா நீங்கள் பாபாட்ட வந்துட்டு எனக்கு அது வேணான்னு ஒரு விஷயத்தை ஒதுக்குங்க, நிறையா கொடுப்பாரு. பாபா பாடமே எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் தெரியுமா, ஆவாவும் நம்ம கொஞ்சம் அதுமாதிரி அதிகமாக ஆசையாக இருக்கும்போது என்னன்னு வரணும்னா அதை தராமல் அது மாதிரி வெறுப்பு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை கூட கொடுப்பாரு. இப்போ எனக்கு என்னென்னா நல்லா படிக்கணும், இல்லை எனக்கு அந்த சொத்து வேணும், அந்த பொருள் வேணும், பணம் வேணும், நிறைய நமக்கு கேட்கும்போது என்ன ஆகும்னா வறுமை நீடிச்சுட்டே இருக்கும். அந்த பொருள் மூலமாகவே நமக்கு வந்து பகை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதிகமாக யாரை விரும்புகிறோமோ அவங்க நமக்கு எதிராகவே இருக்கும், அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க, நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. அது பாபாட்ட இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக நடக்கும். அதனால் பற்று விஷயத்தை விட்டுருங்க. பற்று எதுலேயுமே வேணாம், பாபாட்ட மட்டும் பற்றாக இருக்கும், விசுவாசமாக இருங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் நமக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறார். மனைவியோ மக்களோ யாரும் கூட வரப்போகிறது கிடையவே கிடையாது. அதுக்காக அவர் ரோட்டில் விடும் கிளை வரல. அவர் செய்ய வேண்டிய கடமையில் கரெக்டாக சரிவர செய்யுங்க. ஆனால் உங்களோட முதல் ப்ரையாரிட்டி, முதல் முதன்மையானவர் பாபா. அதை அதன் பிறகுதான் மனைவி மக்கள் மற்ற பொருள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே இருக்கட்டும். அதனால பாபாட்ட சேர்றதுக்கு உண்டான வழி இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பற்று இல்லாமல் இருங்க போதும். பாபாட்டை போய் நிரந்தரம் இறந்த பிறகும் பாபாட்டை போய் பூஜை புனஸ்காரம் பண்ணலாம், அது நிறையா இருக்குது. அந்த சாதி பாபாக்குன்னு சொல்லி ஒரு தனியாக பெரிய உலகமே இருக்குது, அது இன்னும் தெரியாது, நிறைய தெரியாது. சூட்சமான விஷயங்கள் நிறையா இருக்குது, சொல்கிறேன் நான் உங்களுக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்து என்னோடய சேனலில் நிறையா வரும், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓம் சாய்ராம். ஏதாவது சந்தேகம்னா என்னோடய நம்பர் அதில் இருக்குது, கண்டிப்பாக கூப்பிடுங்க. இலவச ஆலோசனை எப்போனாலும் கூப்பிடலாம். ஓம் சாய்ராம்.